பித்ரே பிரம்மோபதேஷ்ரே குரவே தெய்வதாய சே பிராப்பியாய பிராபகாயாஸ்து நமஸ்ரீ நிதய நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்யசாஸ்திரநாமத்திலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம் இந்த திருநாவுமே சுவையை பற்றி தான் ஆழ்வார் ஒரு பாடல் பாடினார் சுவையன் திருவின் மணாளன் என்று பாசுகிறோம் அதாவது பகவான் ரொம்ப டேஸ்டி அப்படின்னார் ரொம்ப டேஸ்டியாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது நமக்கு எங்கே பிடிப்படும் நம் டேஸ்ட் எவ்வளோ விஷயங்கள்ல இருக்குது ஆனால் ஆழ்வார் போன்றவர்களுக்கு டேஸ்ட்டு பகவான் தான் அந்த டேஸ்ட்டு வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு இறைவனுக்கு ரசம் என்று பெயர் ரசோ வைசா என்று உபனிஷத் உண்மையான டேஸ்ட்டே அவன்தான் மற்ற சுவைகளெல்லாம் அந்த சுவையை நமக்கு ஆபத்து கூட உண்டாக்கும் ஸ்வீட் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டா பயமுறுத்துறாங்க அவையா சுகர் ஜாஸ்தியாகிடுது சரி போனால் போது நல்லா சிப்ஸாக அடித்து சாப்பிடுவோம்னா பிபி ஜாஸ்தி ஆகிடும் பயமுறுத்துறாங்க சரி நல்லா நையில் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்னா வேண்டாம் வேண்டாம் கொலாஸ்ட்ரல் ஜாஸ்தியாகிடுங்கிறாங்க இப்படி எதெல்லாம் சுவையாக இருக்கோ அது கூடவே நமக்கு ஹெல்த்து அசா்டு வருது அது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு பயமுறுத்தி விட்டுறாங்க எல்லா இன்பங்களை அனுபவித்தாலும் அந்த இன்பங்களுக்கு ஒரு விளைவு இருக்குது கஷ்டங்கிறாங்க ஆனால் இந்த இறைவனை அனுபவிக்கிற இன்பத்துக்கு மட்டும் எந்த வித தொந்தரவும் இல்லை அது அவ்வளோ சிறந்தது ராசலீலை என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ராசலீலை என்பது கண்ணபிரான் கோபிகளுடன் நர்த்தனம் ஆடியது அதாவது திருவாய்ப்பாடில் ஒரு ஐப்பசி மாதத்தில் அல்லது கார்த்திகை மாதத்தில் சரத்கால பௌர்ணமி சரத்கால பௌர்ணமிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சிறப்பு என்னென்னா அப்போ பனிப்படாமல் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் சந்திரன் வந்து எடுத்தனா அதில் கொஞ்சம் பனி நிறைய படிஞ்சிருக்கும் இந்த சரத்காலத்தில் பௌர்ணமி என்ற இதிலும் பார்த்தீங்களா தக தகன்னு வானத்தில் இருக்கிற சந்திரன் வெள்ளி முலாம் பூசிக்கிட்டு இருக்கும் அப்போ ஏற்பட்ட பௌர்ணமியில் கண்ணவிரான் யமுனைக்கரையில் அந்த சந்திரன் வெள்ளி முலாம் பூசக்கூடிய மணல்வெளியில் தள்ளி நிற்கக்கூடிய ஒரு கதம்ப மரத்தடியில் நள்ளிரவில் புல்லாங்குழல் எடுத்து ஓதினான் அந்த புல்லாங்குள் ஓலியை கேட்டு ஆயர்பாடியில் உள்ள கோபிகைகள் எல்லாம் வித காவலையும் கடந்து கண்ணபிரான் இருக்கும் இடம் வந்தார்கள் இது நிறைய தடவை இதை பற்றி நாம் சொல்லியிருக்கோம் அதில் சில பெண்கள் திருமணமானவர்கள் சில பெண்கள் கணவனுக்கு அப்பொழுது உணவு பரிமாறிட்டுருக்காங்க சில பேர் தன்னுடைய மாமியாருக்கு தலைவலி தெல்லந்து அடைவிட்டுருக்காங்க சில பேர் கைக்குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்காங்க இவங்கெல்லாம் அந்த நள்ளிரவில் கண்ணபிரான் புல்லாங்குழல் ஊதியவாறு அந்த ஒலிக்கு மகுடிநாதத்துக்கு மயங்கிற பாம்பு போல் மயங்கி கண்ணபிரான் இருக்கும் இடம் வந்தார்கள் இந்த புனித கதைன்னு சொல்கிறீங்க இந்த கதையை கேட்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேங்கிறாங்க ஏன்னா கல்யாணமான பெண்கள் பிறன் மனை அவர்களெல்லாம் அந்த இரவிலே கண்ணபிரான் இருக்கும் இடம் போனார்கள் என்பதை கேட்பதற்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அவர்களை பார்த்து கண்ணபிரான் சொன்னதாக வரலாறு இங்கெல்லாம் இவ்வளவு நல்ல குலத்து பெண்கள் ஒரு விடலை பையன் நள்ளிரவில் புல்லாங்குழல் ஊதினான்னா அதை கேட்டு உங்கள் வீட்டையெல்லாம் விட்டுட்டு வரலாமா என்று கண்ணபிரான் அந்த பெண்களை பார்த்து கேட்டான் அந்த பெண்கள்லாம் சொன்னால் கிருஷ்ணா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடு நாங்கள் எதற்கு கணவனுக்கு பணிவிட செய்யணும் எதற்கு மாமியாருக்கு பணிவிட செய்யணும் எதற்கு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழணும் அதற்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லு என்று கேட்டார்கள்